நெருப்பு தமிழ்ல. தம்பி காப்பாத்துங்க, அண்ணா காப்பாத்துங்க அப்படின்னா என்னால என்னங்கயா பண்ண முடியும்? மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு வீடியோ மூலியமா நான் கத்த முடியும், என்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்த முடியும். என்னால வேற என்னங்கயா செய்ய முடியும்? என்னால வேற எதுவுமே செய்ய முடியாதுயா. ஒவ்வொரு உங்களுடைய ஒவ்வொரு செய்திகளையும் கேட்கும் பொழுது, உங்களுடைய ஒவ்வொரு உங்களுடைய ஆதங்கங்களை நான் வந்து கேட்கும் பொழுது இருக்கக்கூடிய மனநிலை அப்படியே இதயமே வெடிச்சு சதறிடும் போல. கிட்டத்தட்ட 2 வருடங்களாக கத்திக்கிட்டு இருக்கிறேன் நான் வந்து, இது வரைக்கும் 2 வருடங்களாக கத்திட்டு இருக்கிறேன்னு எதுக்கையா கத்துறேன்? அரசியல் நோக்கத்துக்காக நான் பேசுறேன்னா, இல்ல வேற ஏதாவது பின்னோக்கத்திற்காக பேசுறேன்னா, இல்ல நான் பேசி முடிச்ச உடனே நீங்க எல்லாம் எனக்கு வாக்கு செலுத்திருக்க, இந்த கட்சிக்கு ஆதரவு தருவீங்கன்னு சொல்லி பேசுறேன்னா, சமூக ஆர்வலராக இளைய தலைமுறைக்காக இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகளை எவ்வளவு முன்னிறுத்தி இன்னைக்கு எவ்வளவு விதமான ஒரு எவ்வளவு விஷயங்களை வந்து இன்னைக்கு இளைய தலைமுறை கொடுக்குறோம், எதுக்காக கொடுக்குறோம், எதுக்காக கத்தணும், ஏன் எனர்ஜி நான் எதுக்கு வந்து வீணடிக்கணும், எதுக்கு வந்து நான் வந்து இவ்வளவு கத்தி என்னுடைய இதை வீணடிக்கணும்? எனக்கே சோத்து கொள்ள இல்லாம இருக்கிறப்ப உனக்கு சோத்து கொள்ள இல்லாம போனா எனக்கு என்னன்னு போக வேண்டியதானே? ஏன் எனக்கு போகல? ஏன் நான் ஒருத்தன் தான் அந்த 8 கோடி தமிழர்கள் ஒருத்தனை பிறந்தனா? வேற யாருக்குமே அந்த உணர்வு இல்லையா? அரசியல்வாதி பேசுறான், அவனுடைய நோக்கத்துக்காக பேசுறான், ஒரு பக்கம் பேசிட்டு இன்னொரு பக்கம் பொட்டிய வாங்கிட்டு போயிடுறாங்க. இதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு உணர்வுகளோடு நம்ம ஏன் இவ்வளவு போராடுறோம்? நமக்கு என்ன தேவை இருக்கு? ஏன் இன்னைக்கு கத்துறோம்? எதுக்கு நமக்கு கோபம் வருது? சொந்த குடும்பத்தை பார்க்க முடியல, சொந்த குடும்பத்துக்கு தேவையானதை செய்ய முடியல, அப்பேற்பட்ட ஒரு சமூக ஆர்வலர் என்ற ஒரு பேரை மட்டும்தான் வச்சுக்கிட்டு நம்மள உயிர் வாழ்றோம். ஏன் வாழ்றோம்? நமக்கு 1000 பிரச்சனை இருக்கலாம், நமக்கு சோத்துக்கு வழியில கூட போகலாம், ஆனா எவனும் பாதிக்கப்பட்டிருக்க கூடாதுன்னு நம்ம அவ்வளவு சொல்றோம். எவ்வளவையா உங்களுக்கு சொல்றது? இதுக்கு மேல எப்படியா சொல்றது? எவனையும் நம்பாதீங்க. ஏஜெண்டா இருக்கிறவங்க கூட தமிழ்நாட்டுல வந்து 1 நம்பர் திருட்டு பசங்க, இவனுங்களை எல்லாம் நிக்க வச்சு சுடணுமையா? அதுக்கு தாயா போராடணும், அதுக்கு தாயா போராடணும் எல்லாருமே. இந்திய அரசாங்கம் எதுக்கு இருக்கு? தமிழக அரசாங்கம் எதுக்கு இருக்கு? எதுக்கு நீங்க எல்லாம் எதுக்கு வாழ்றீங்க? ஒவ்வொரு இளைய தலைமுறையும் இன்னைக்கு படிச்சு முடிச்சுட்டு தெருவில் தர்றாயா? தெருவில் நீ வேலை கொடுக்கலாம் பரவாயில்ல, வேலை வாங்கி தரேன்னு வெளிநாடுகள் செய்கின்ற மோசடிகள் கொஞ்சம் அனுஜம் இல்லையா? ஒவ்வொருத்தவனும் தன்னுடைய எல்லாத்தையும் இழந்துட்டு திரியறானிக்கு ரோட்ல, ஒவ்வொருத்தனும் பல கோடிகளை ஏமாத்துறான். தனி சாதாரணமா ஒருத்தன் பல கோடியை ஏமாத்திட்டு இருக்கிறான். இவனுங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது? இவனுங்களை எப்படி பிடிக்கிறது? இவனுங்களை எப்படி கைது செய்யறது? எதுவுமே இல்லை. ஏன் அப்படின்னா, அவன் இந்த பணம் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்புகளோட தொடர்புகளோட தான் அவன் செயல்படுறான். எவ்வளவு ஏமாற்றம்! இன்னைக்கு காரைக்குடி பக்கத்துல இருக்கக்கூடிய நம்ம சாயல்குடிங்கிற பக்கத்துல எம்கே பட்டினம், அந்த எம்கே பட்டினத்துல கிட்டத்தட்ட சராசரியாக எத்தனை இளைஞர்கள் ஏமாத்திருக்கிறாங்க? 40 இளைஞர்கள் ஏமாத்திருக்கிறாங்க. ஒரு ஒரு நபருக்கு 2,50,000 ரூபாய், 2,40,000 ரூபாய் ஒரு நபருக்கு, 2,00,000 வாங்கியிருக்கிறாங்க ஒரு நபருக்கு, 2,00,000, 40 பேரு, 6 மாசத்துல இருந்து 1 வருஷம் ஆச்சு, 1 கோடி. இது வரைக்கும் என்ன? அவன் அடிச்சிருக்கிறான், அவன் அடிச்சிருக்கிறான். இவனையெல்லாம் சும்மாவே விடக்கூடாதியா? அவன் அடிச்சிருக்கிறான், அந்த பையன் எனக்கு அனுப்பிச்சிருக்கிறான். இவங்களெல்லாம் என்ன பண்றது? அவன் அடிச்சிருக்கிறான், கனடா ஃபெடரல் ஸ்கில்டு ஒர்க்கர் அப்படின்னு அடிச்சிருக்கிறான். அதுல முதல்ல டைட்டில் ஆக்குபேஷன் போட்டிருக்கிறான், ப்ரொடக்ஷன் மெயின்டெனன்ஸ் தான். எடுத்த உடனே அவர் அங்க இருக்கிறவனே ப்ரொடக்ஷன் மெயின்டெனன்ஸ்ல வராரு. அது கூட பரவாயில்ல, அவன் ப்ரொடக்ஷன் மெயின்டெனன்ஸ் போட்டாலும் பரவாயில்ல. இன்னொரு ஃபர்ஸ்ட் ஆக்குபேஷன் போட்டிருக்கிறான், கம்பெனி டிரைவர்னு போட்டிருக்கிறான். ஏன்னா இது என்ன ஊர்ல வந்து நீ என்ன ஆட்டோ ஷேர் ஆட்டோவை ஓட்டுற சென்னையில உன கம்பெனி டிரைவர் எடுக்கிறதுக்கு? இல்ல நீ என்ன அங்குள்ள எக்ஸ்போர்ட் கம்பெனியில அங்குள்ள கிண்டியில எங்கேயாவது அங்குள்ள நந்தமாக்கம் சுத்தி தெரியல? இது என்ன அது மாதிரியான ஊரா? அது இங்க வந்துகிட்டு கம்பெனி டிரைவரா? எப்படி கம்பெனி டிரைவருக்கு எடுப்பான்? இந்த இவனுங்க இதுல கிட்டத்தட்ட அவன் 15 பேருக்கு ரெடி பண்ணிருக்கிறான், 15 டாக்குமெண்ட்ஸ் அனுப்பிச்சிருக்கிறான். 15 டாக்குமெண்ட்ஸ்ல இருக்கிறது பூரா 1 நம்பர் திட்டுத்தனம். அவனா ஒரு கனடா ஃபெடரல் ஸ்கில்டு ஒர்க்கர் அப்படின்னு அவனா ஒரு கன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் அடிச்சு அவனா எல்லாருக்கும் கொடுத்துருக்கான். சேஃப்டி சூப்பர்வைசர் போட்டிருக்கிறான், சேஃப்டி அசிஸ்டன்ட் சூப்பர்வைசர் போட்டிருக்கிறான், மெயின்டெனன்ஸ் போட்டிருக்கிறான். அவன் அவன் இஷ்டம் தான். கம்பெனி டிரைவர், எந்த கம்பெனிக்கு டிரைவர் வர்றான்? நீ சென்னையில உனக்கு எந்த விதமான ஒரு ஃப்ளூயன்ஸ் இல்லாம உன்னால ஒரு ஆட்டோவோட வாங்கி ஓட்ட முடியாது. நீ எந்த கம்பெனி டிரைவரு? எந்த கனடாவுக்கு நீ கம்பெனி டிரைவரா? அப்ப எவ்வளவு கேவலமா அடிச்சிருக்கிறான். அடிச்சிருக்க சர்டிபிகேட் பூரா ஃபோர்ஜரி. அவனே அடிச்சு போட்டோவெல்லாம் ஒட்டி கொடுத்துருக்கிறான். அவன் என்ன செய்யறான்? அவனே சொந்தமா இந்த காரைக்குடியில சுத்தி இருக்கக்கூடிய அவன் யாரோ அவங்க அத்தையோ யாரோ ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு இவன் என்ன சொல்றான்? ஏன் அவங்க அத்தை எனக்கு தெரிஞ்சவங்க, அதனாலதான் நான் காசை கொடுத்தேங்கிறான். அவன் என்ன பண்றான்? ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அந்த அக்கௌண்ட்ல இவன் இவன் இருக்கக்கூடிய காசு பூரா அதுல போட்டுட்டு அவன் ஏடிஎம் கார்டுல இருந்து இவனுடைய பாஸ்புக்ல இருந்து பாஸ்போர்ட் வரைக்கும் அவனே வாங்கி வச்சுக்கிறான். வாங்கி வச்சுக்கிட்டு உன்னை கூட்டிக்கிட்டு போறேன்னு சொல்லி கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலாச்சு, 1 கோடி வாங்கி ஏமாத்திட்டு இருக்கிறான். இவன் மட்டும் இல்ல,
இன்னைக்கு ஒரு 46 வயது வயது மதிக்கத்தக்க ஒரு ஒரு நபரு இன்னைக்கு இதுல சிவகாசி பக்கத்துல அங்க ஒரு நபர் என்ன விருதுநகர்ல ஒரு நபர் என்ன பண்ணிட்டாரு, கொண்டு போய் 12.5 லட்சத்தை ஆன்லைன்ல கட்டி இருக்கிறாரு அக்கௌண்ட்ல. மாறி 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 இங்க ஒரு 50,000 அங்க ஒரு 50,000 நார்த் இந்தியால ஒரு 50,000 சவுத் இந்தியால ஒரு 50,000 மாறி 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 12.5 லட்சம் கட்டி இருக்கிறான். கட்டிட்டு கடைசியில் வந்து தம்பி காப்பாத்துங்கண்ண, நான் என்ன காப்பாத்துறதுக்கு என்ன, நான் என்ன இருக்கக்கூடிய மத்திய அமைச்சரா இல்ல மத்திய பாதுகாப்பு அமைச்சரா இல்ல நிதி அமைச்சரா, நான் யாரியா, என்னோட ஆதங்கங்களை தான் நான் சொல்ல முடியும். நான் வந்து ஒரு 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 சேனல் நடத்துறேன், இந்த சேனல்ல போய் என்னைக்காவது அந்த பெல் பட்டன் அழுத்துங்க, அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நான் நடத்துறது என்னுடைய புரட்சிகளை இந்த சமுதாயத்திற்கு கொண்டு போகணும் தான், இதுதான் என்னுடைய நோக்கம். இதுல நான் வந்து விளம்பரப்படுத்தி வாழ்றது என்னுடைய நோக்கம் இல்ல. எத்தனை நபர்களுக்கு எவ்வளவு சொல்றோம், எவனையும் நம்பாதீங்க. இதுல வேற எவனோ ஒரு விருந்தாளிக்கு பிறந்தவன்லாம் நமக்கு இவனோ கமெண்ட்ஸ் கொடுக்குறான், விருந்தாளிக்கு பிறந்தவன் நாய் தாய்க்கு பிறந்தவனா இல்ல நாய்க்கு பிறந்தானான்னு தெரியல, நமக்கு கமெண்ட் போடுறான். ஏடா போறம்போக்கு பொறுக்கினாங்களா, எவனையும் நம்பி காசை கட்டாதீங்கடா, கட்டினீங்கன்னா நீங்க ரோட்ல நிப்பீங்கடான்றதுதான் சொல்றோம். நீங்க எப்பவுமே நெகட்டிவா பேசுறீங்கன்னா அப்புறம் இருந்து உண்மையா இருந்தா தானடா சொல்ல முடியும். ஒரு விஷயம் நல்ல விஷயங்கள் இருந்துச்சுன்னா அதை பத்தி பேசுறதுக்கு பல பல அர்த்தங்கள் இருக்கு. ஒண்ணுமே இல்லாத விஷயத்த எப்படி பேச முடியும், பார்த்த உடனே தெளிவா தெரியுது. ஒருத்தர் அனுப்புறான் 50 டாக்குமெண்ட் அனுப்புறான், இதை பார்த்து சொல்லுங்கன்னு ஒரே வார்த்தையில சொல்லுவேன், ஃபேக் அவுட், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இதுக்கு இதை எப்படி நீங்க சொன்னீங்க அப்படின்னா, அவன் என்ன திருடனை திருடன் தானே சொல்ல முடியும், தீவிரவாதியை தீவிரவாதி தானே சொல்ல முடியும், உனக்கு டூப்ளிகேட் ஆகும் டூப்ளிகேட் தான் வேற எப்படி சொல்லுவோம், இதுக்கு விளக்கங்கள் வேற கொடுக்கணும். நீங்க ஏமாறாதீங்க அப்படின்னு நம்ம சொல்றோம், ஏமாறக்கூடாது, இதற்கான வழிமுறைகள் இருக்கு, இதற்கான அரசாங்கங்கள் இருக்கு, வெப்சைட் வச்சிருக்கு, வெப்சைட்டுக்கு போ. ஏன்டா தனிப்பட்ட முறையில எவனே ஒருத்தர் அத்தையை பாக்குறேன், மாமியை பாக்குறேன், மச்சானை பாக்குறேன், சித்தப்பனை பாக்குறேன், பெரிய பணம் பாக்குறேன், எதுக்கு பணம் கட்டுற, ஏன் பணம் கட்டுற, உனக்கு வேலை கொடுத்துருக்கானா, எல்எம்ஏ கொடுத்தானா, உன வேலைக்கு போறேன்னு உனக்கு எதுவும் அப்பாயின்மெண்ட் கொடுத்தானா, எதுவுமே அவன் கொடுக்கல, எதுக்கு பணம் கொடுக்குற, ஒருவேளை அப்பாயின்மெண்ட் கொடுத்தா என்ன கொடுக்குறான், அவனா சொந்தமா அடிச்சு கொடுக்குறான், 50 ரூபாய்க்கு உட்காந்து போட்டோஷாப்ல உட்காந்து பிரிண்ட போட்டு எடுத்து கொடுக்குறான். இந்த நாய்கள்லாம் கனடாவை மேப்ல கூட பார்த்தது இல்ல, இவனுக்கு மேப் கனடா எங்க இருக்குன்னு கேளுங்க, அவன்கிட்ட அந்த காரைக்குடியில் இருக்கிறவன் எம்கே பட்டணத்துல ஏமாத்தனவன்ட்ட அவன்கிட்ட கேளுங்க, இந்த கனடா எங்க இருக்குன்னு கேளுங்க, அவன்கிட்ட அவனுக்கு தெரியுமான்னு பார்ப்போம். எவ்வளவு அயோக்கியத்தனம் பண்றானுங்க இந்த உலகத்துல, இந்த தமிழ்நாட்டுல. இதை கேட்பதற்கு அரசாங்கமும் இல்லை, என்னையா பண்றீங்க, ஏதோ ஒரு பொண்ணு என்னமோ ஃபிளைட்ல போயிட்டு இருந்தப்போ ஒளி கஞ்சி ஒண்ணுச்சான், அந்த பொண்ணுக்கு இருக்கிறவங்க பூரா அன்னைக்கு ஊடகங்கள்ல இருக்கிறவங்க பூரா வேலை வட்டி இல்லாத நாங்க இன்னைக்கு நான் உட்பட பேசியிருக்கிறேன் அந்த பொண்ணுக்காக, கேவலமா இருக்கியா, எவ்வளவு இளைஞர்களையா ஏமாந்து போறான் இன்னைக்கு. விளம்பரங்களை தேடுவதற்கு இதுதான் அலையிறான், எந்த செய்தி கிடைக்கும் இதுக்குன்னே அலையிறான். இதுக்கு நான் எவ்வளவு செய்திகள் போட்டிருக்கிறோம், என் 2 வருஷமா ஒரே நபரை நான் எத்தனை இன்னைக்கு சந்திக்காத ஊடகங்கள் இல்ல, பேசாத ஊடகங்கள் இல்ல, இதை பத்தி ஒருத்தனுமே செவிசாய்க்கல, எவனுமே செவிசாய்க்கல, பேசாத அரசியல்வாதிகளும் இல்ல. இது இந்த மாதிரி எவனுமே லைசன்ஸ் வச்சு நடத்த மாட்டேங்கிறான், 100 ரூபாய் ஒரு ஒன்னால ஒரு 2-வீலர் ஓட்டுறதுக்கு லைசன்ஸ் இல்லைன்னா இன்னைக்கு காவல்துறை எவ்வளவு விதமான பெரிய சட்டங்கள் எடுக்குது, எவ்வளவு பிரச்சனைகள் எல்லாம் கொண்டு வருது. ஏன் உன வெளிநாடுகளுக்கு ஏற்றுகின்றேன் என கூறுகின்ற ஏமாத்துறவனை இதுவரைக்கும் எவனையும் தண்டிக்கிறது இல்ல. எத்தனை நபர்கள் சென்னை முழுவதும் சராசரியா, இப்ப ஒருத்தன் இவன் காரைக்குடியில் இருக்கிறவன் ஏமாத்திருக்கிறவன் இப்ப சொல்லியிருக்கிறான், 20ஆம் தேதி உங்களை நான் பாம்பே கூட்டு போய் அங்கிருந்து ஏத்துறேன்னு. இவன் பாம்பே கூட்டு போய் இவங்களோட கண்ணையும் கிட்னியும் புடுங்கிட்டு வித்துருவான், ஏன்னா இவன் மிகப்பெரிய அயோக்கியன், அவன் அடிச்சிருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஃபோர்ஜரி. இவனை எல்லாம் உண்மையில சொல்லணும், நடு ரோட்ல நிக்க வச்சு அழகப்பா யூனிவர்சிட்டி முன்னாடி நிக்க வச்சு தூக்குல போடணும், அப்பதான் அந்த நாடு உருப்படும். என்கிட்ட வந்து என்ன காப்பாத்துங்க, நான் எப்படி காப்பாத்த முடியும், எப்படி காப்பாத்த முடியும், எவ்வளவு முறை சொல்றான், வெளிநாடுகளுக்கு போகணும்ங்கிற உனக்கு ஒரு உணவு இருந்துச்சுன்னா நேர்மையான வழியில முயற்சி பண்ணு, இல்லைன்னா வெளிநாடுகளுக்கு முயற்சி பண்ணாத, கொண்டு போய் அவங்ககிட்ட காசை கொடுத்தீங்கன்னா உன் கதை முடிஞ்சிடும் நம்ம சொல்றோம். அதையும் மீறி நீ முயற்சி பண்ணிவிட்டு காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னா நான் என்ன காப்பாத்துறதுக்கு சக்திமானா, நேர வந்து பேராசூட்லாம் போட்டுக்கிட்டு வந்து உன்னை காப்பாத்துருக்கு, நான் எதுக்கே உன்னை காப்பாத்தணும், எதுக்கே கத்துற, நீ அண்ணனா தம்பியா மாமனா மச்சானா, அதையும் தாண்டி நீ என்ன தமிழன் அப்படிங்கிற ஒரு உணர்வுக்கு தான் நான் கத்துறேன், நான் அண்ணன் தம்பி தூக்கி குப்பையில போட்டுருவேன், எனக்கு தேவையில்லை. தமிழன் நீ இளைய தலைமுறையா அவருக்கு இருக்கிற ஒவ்வொருத்தவனும் உணரணும், தன்னுடைய நிலைகளை உணரணும், நீ சமுதாயத்தினுடைய உணர்வுகளை நீ தெரிஞ்சிருக்கன்னு சொல்லிதான் இவ்வளவு வீடியோ போறேன், இவ்வளவு கத்துறேன், எனக்கு என்ன தேவை, எனக்கு என்ன தேவை, நான் கத்திக்கிட்டு போகணும், எனக்கு என்னையா, நான் இந்த ஏதாவது ஒரு கட்சியில இருந்தனா கூட கத்துனா கூட அந்த கட்சியில ஏதாவது பணகுணம் கிடைக்கலையா, நான் ஒரு 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 சேனல் முன்னாடி பைத்தியக்கார மாதிரி கத்திட்டு இருக்கிறேன், எனக்கு என்ன தேவை இருக்கு. நீங்க எல்லாம் வெளிநாடுகள் வரலைனாலும் நீங்க ஏமாறக்கூடாதுதான், எனக்கு என்ன தேவை, ஒருத்த கமெண்ட் போடுறான்
நீங்க எங்களுக்கு ஆதரவா பேச மாட்டேங்கிறீங்க. என்ன அயோக்கிய பயிலா உங்களுக்கு ஆதரவா நான் 50 ரூபா உங்ககிட்ட வாங்கிட்டா பேசுனேன், உங்ககிட்ட 50 ரூபா வாங்கிட்டு உனக்கு ஆதரவா பேசுறேன் நான் ஜோசியமா பாக்குறேன். இருக்கிற இடத்துல நான் சொல்ல முடியும், எதுல போனாலும் என்ன வேணா டூப்ளிகேட் எல்லாமே இருக்கா, எல்லாமே இல்லாம எப்படி போறது, ஐஎல்எஸ் எழுதணுமா, ஐஎல்எஸ் எழுதாம எப்படி போறது? அப்புறம் நீங்க வந்து தவறான வழிகளில் போனா, நீ நேர்மையான வழியில் தான் பிறந்தீங்க, நேர்மையான வழியில பண்ணணும் ப்ராசஸ், ஏன் தவறான வழிக்கு போகணும்? தவறான வழிக்கு போனீங்கன்னா நீ ரோட்ல தான் நிப்ப, நீ நின்றுட்டு கடைசியில் இருக்கிற பூரா இன்ஜினியரிங் படிச்சவன், பூரா இன்ஜினியரிங் படிச்சவன், 97% இன்ஜினியரிங் படிச்சவன் தான் இன்னைக்கு ரோட்ல நிக்கிறான். ஒண்ணுமே தெரியல அவனுக்கு, ஏ டு செட் எதுவுமே தெரியல. ஏன் கையில செல்லு வச்சிருக்கிற, கூகுள்னு ஒண்ணு இருக்கு தட்டி இங்க என்னென்ன ப்ராசஸ் நடக்குதுன்னு போய் பார்க்க வேண்டியதுதானே. எவ்வளவு வீடியோஸ் போடுறோம், உடனே ஒரு நம்பரை பார்த்த உடனே உடனே இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு ரெண்டு கேட்க வேண்டியது. அது போனா கூட பரவாயில்ல, ஒரு ஒரு இளைஞன் தன்னுடைய குடும்பத்துல இருந்து குடும்பத்துக்கே தெரியாம சிங்கப்பூர்ல வேலை பார்த்துருக்கிறான். சிங்கப்பூர்ல வேலை பார்த்துட்டு மகேஷ்னு ஒரு பையன் இப்ப போன் பண்ணி அழுகிறான், சிங்கப்பூர்ல வேலை பார்த்துட்டு எங்கேயோ இருந்து நான் வந்து உன்னை வெளிநாட்டுக்கு கூட்டு போறேன் அப்படின்னு உடனே 5.5 லட்சம் ரூபாய் கட்டுறான். 5.5 லட்சம் ரூபாய் கட்டிட்டு இவனுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறான் 1.5 வருஷமா. அவன் காசு தூக்கி கொடுத்துட்டு அந்த வீட்டை காலி பண்ணிட்டு எங்கேயோ ஓடிட்டான். அவனை காணோம். இப்போ என்னுடைய நிலைமை என்ன தெரியுமா, அவன் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு மெக்கானிக் ஷெட்ல, மெக்கானிக் ஷெட்ல, கார் மெக்கானிக் ஷெட்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறான். அவன் வாழ்க்கை என்னாச்சு, ஏற்கனவே சிங்கப்பூர்ல வேலை பார்த்தவன் அவனுடைய வாழ்க்கை இனி திரும்பி எழுந்திருக்குமா? இப்ப என்ன கேட்கிறான், என்கிட்ட வந்து ஏதாவது உதவி பண்ணுங்கண்ணா, எங்கேயாவது ஏதாவது ஒரு நாட்டுக்கு போகணும் அப்படின்னு கேட்கிறான். நம்ம என்ன உதவி செய்ய முடியும், மிஞ்சி மிஞ்சி போனா 10,000-15,000 நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம உதவிகள் செய்வது என்னால முடியும், முடியாம போகலாம். நான் யாருக்கு உதவி செய்யறேன்னு சொல்லல, ஆனால் விழிப்புணர்வுகளை தான் என்னால ஏற்படுத்த முடியும். ஏன்னா எனக்கு உதவி செய்யற அளவுக்கு எனக்கு ஏதாவது பொருளாதாரம் இருந்துச்சுன்னா நிச்சயமா 100க்கு 1000% நான் தான் முதல்ல முயற்சி உதவி செய்வேன் உங்களுக்கு. ஆனா என்னால முடியாது, நான் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல கடந்து உங்கள் எல்லாருக்கும் இது போன்ற காணொலிகளை தான் என்னால சமர்ப்பிக்க முடியும். நான் என்ன செய்ய முடியும், ஒரே நபர் இன்னைக்கு நீ அவனை என்ன செஞ்சிருக்கிறான், இங்க இருந்து தாய்லாந்து கூட்டிட்டு போய் தாய்லாந்துல ஆனரேவல் விசால வச்சிருந்துட்டு விட்டுட்டு எங்கேயோ ஓடுனதுக்கு அப்புறம் ஆனரேவல் விசா முடிஞ்சு எக்ஸ்பயர்ட் ஆன உடனே அந்த பையனை பிடிச்சி தாய்லாந்து போலீஸ் ஜெயில வச்சு 4 மாசம் கேம்ப்ல இருந்திருக்கிறான். 4 மாசம் கேம்ப்ல இருந்து அதுக்கப்புறம் அங்க இருந்து அவன் இந்தியாவுக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவன் அந்த தாய்லாந்துல யாரு பேர்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கிறான் ஆபீஸ்ன்னு பாக்குறப்ப தாய்லாந்துல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் தாய்லாந்துல ஐடியிலேயே அவன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கிறான். இங்க இருக்கக்கூடிய எங்க மன்னார்குடிக்கு பக்கத்துல இருக்கிற அந்த பரதேசி நாய். அதுக்கப்புறம் அங்கிருந்து போனோம்னா அவன் அங்கிருந்து இங்க சென்னைக்கு வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சிஎம்கிட்ட இருக்கக்கூடிய சிஎம் செக்யூரிட்டி ஸ்பெஷல் செக்யூரிட்டி கமிஷனர் வரைக்கும் இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை, எந்த நடவடிக்கையும் இல்லை. இதெல்லாம் வந்து நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. இரவோடு இரவாக சுடுகாடு வேணும்னா உடனடியாக அவர் அரசியல்வாதியை புதைக்கிறதுக்கு உடனடியாக போவாங்க. ஏன்னா இங்க சட்டம் உடனடியாக இந்த பொண்ணு விமானத்துக்குள்ள ஒளியன் சொல்லிடுச்சுன்னா அதுக்கு உடனடியாக அதை கொண்டு போய் சர்ச்சைக்கு கூட வீட்டுல இருந்து வர வச்சு உடனடியாக ஒரு தீர்ப்பு சொல்ல வைப்பாங்க. இதுக்காக நாடு இருக்கு. ஆனால் இது போன்ற இன்னைக்கு இளைய தலைமுறைகள் இன்னைக்கு பூரா ஏமாந்து என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கிறானே அவனுங்களுடைய நிலை, அதுக்கு என்ன செய்ய போறீங்க, அதற்காக யார் என்ன செய்ய போறீங்க? என்ன அரசியல்வாதிகள்லாம் நீங்க எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு இல்ல வெளிநாடுகள்ல வேலை பார்த்துட்டு அரசியல்வாதியா வர்றீங்க? அவனுக்குள்ள எங்கேயோ இருந்துட்டு ஏதோ 4 விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அதைத்தான் பேசுறீங்களே தவிர அரசியல்வாதிகள் இது போன்ற ஒரு நிலைகளை கண்டிப்பதற்கு இதுவரைக்கும் யாராவது குரல் கொடுத்துருக்கீங்களா? அந்த தமிழ்நாட்டுல இந்த இவ்வளவு எத்தனை ஆண்டுகளா நடக்குது, எனக்கு தெரிஞ்சு 40 ஆண்டுகளா நடக்குது. அப்போ இதை ஏன் கண்டிக்க மாட்டேங்கிறீங்க? இதை வந்து இது வரைக்கும் ஏன் யாரையும் கைது பண்ணல? கைது பண்ணி அவனுக்கு இது வரைக்கும் மரண தண்டனை கொடுத்துருந்தீங்கன்னா இல்ல ஆயுள் தண்டனை கொடுத்துருந்தீங்கன்னா எவனும் ஏமாத்த மாட்டான். லைசன்ஸ்ங்கிற ஒண்ணே இல்லாம பல கோடி வாங்குறான ஒவ்வொருத்தவனும். திருச்சி துறையூர்ல 260 பேர்கிட்ட வாங்கியிருக்கிறான். முதல் 3 மாதங்களுக்குள்ள வந்தவங்களுக்கு 3 லட்சமும், பிறகு முதல் 3 மாதங்களில் ஒரு 50 பேர் வச்சுக்கிட்டீங்கன்னா, பிறகு ஒரு 200 பேருக்கு மேல, 210 பேருக்கு மேல அவங்க இறுதியா வந்தாங்கன்னா 3 மாதத்தை கடந்து வந்தாங்கன்னா 7 லட்சம் வாங்கியிருக்கிறான் ஒரு தலைக்கு. அப்ப அவன் எத்தனை கோடி வச்சிருப்பான்? 1.5 வருஷமா கதை சொல்லிட்டு இருக்கிறான், 1.5 வருஷமா. இது வரைக்கும் அங்க இருக்கிறவன் எங்கேயுமே போகல. அந்த அவனுடைய காசையும் கொடுத்துட்டு அவன் சொல்ற கதையை கேட்டுக்கிட்டு இருக்கிறான். இவனுக்கு என்ன செய்யறானுங்க, இவனே ஓனா வெரிபிகேஷன் பண்றான், இவனே சர்டிபிகேட் அடிக்கிறான், இவனே எம்பசி வச்சிருக்கிறான், இவனே உங்களுக்கு அப்ரூவல் லெட்டரும் கொடுக்குறான், இவனே விசாவும் அடிச்சு கொடுக்குறான், எல்லாம் அவனே பண்ணிடுறான். இதையே இவன் நம்பி உக்காந்துக்கிட்டு அதில் இல்லாம என்கிட்ட வாக்குவாதம் வேற பண்றானுங்க. நீங்க எப்படி இப்படி சொல்லலாம் அப்படின்னு இவங்களுக்கு நான் இதுக்கு வேற விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அப்ப எந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு நீங்க ஏமாற்றப்படுறீங்க,
ஏயா உங்ககிட்ட ஒருத்தன் காசு வாங்கினா அவன் உனக்கு சாதகமா தான் பதில் சொல்லுவான். அவன் சொல்லித்தான் ஆகணும், அது அவனுடைய கடமை. நீ சட்டத்திட்டங்கள் என்ன இருக்கு, சட்டத்திட்டங்கள் எப்படி இருக்கு, அதை நீ எதையும் முயற்சிக்காம அதை தெரிஞ்சுக்காம நீ நேரடியா வந்து வெளிநாட்டுக்கு போகணும், ஒரு கோடிக்கணக்கில் சம்பாதிக்கணும், லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணும்னு நினைச்சு பேராசப்பட்டேனா, நீ நடு ரோட்ல நிக்காம எப்படி நிப்ப? பல முறை சொல்லியிருக்கிற, கனடாவில் நீ வாங்குற சம்பளம் உண்மையிலேயே ஒரு முதல்ல 3 ஆண்டுகளுக்கு நீ சோத்துக்கு தான் பத்தாது, சோத்துக்கு கூட பத்தாது. இங்க நீ என்ன நினைக்கிற மாதிரி வெளியில நடந்து போக முடியுமா? வெளியில பனியா கொட்டும், உன்னால எங்க போய் வேலை பார்க்க முடியும்? உன்னால எப்படி ஒரு கார் இல்லாம எப்படி போக முடியும்? அப்போ உனக்கு வசதிகள் வேண்டாமா? இங்க உன்ன வசதிகளை நீ என்ன ஏற்படுத்தி என்ன செய்யணும்? வருமானங்கள் அதிகமா இருந்தாலும் உன்னுடைய அடிப்படை வசதிகளை பார்க்கறதுக்கு தான் இருக்கும். ஒரு வேலைக்கு நீ 4 வேலை செய்யறப்பதான் நீ நினைக்கிறத ஓரளவு 1 லட்சம் 1.5 லட்சம் சம்பளத்துக்கு போக முடியும், இல்லைன்னா அது வரைக்கும் போக முடியாது. இதுதான் இங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை. பல முறை சொல்லிட்டோம், எடுத்த உடனே சூப்பர் மார்க்கெட்ல வந்து 2 லட்சம் சம்பளம். எந்த சூப்பர் மார்க்கெட்ல? ஏன்னா அறிவு கட்ட மடையனுங்களே. எந்த சூப்பர் மார்க்கெட்ல உன்னை கூப்பிட்டு உட்கார வைக்கிறான்? உனக்கு இங்கிலீஷும் தெரியாது, எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது, இன்ஜினியரிங் படிச்சவனுக்கு இங்கிலீஷ் பேசவும் தெரியாது. எப்படி நீ ஒரு இங்கிலீஷ் கண்ட்ரில வந்து நீ எப்படி சமாளிப்ப? கொஞ்சம் கூட உனக்கு புத்தி இல்ல, புத்திங்கிறது இல்ல, சோறு திங்கிறீங்களா இல்ல வேற எதுவும் திங்கிறீங்களா? ஒரு சூப்பர் மார்க்கெட்ல வந்து வேலை பாக்குறதுனா, இங்க இது இங்கிலீஷ் கண்ட்ரி. இங்கிலீஷ் கண்ட்ரில அவன் வந்து மூச்சு விடுறதோட இங்கிலீஷ்ல தான் மூச்சு விட்டு விட்டுருக்கான். நீ ஒண்ணுமே தெரியாம இங்க வந்து எப்படி சூப்பர் மார்க்கெட்ல வேலை பார்ப்ப? இதை எடுத்து கொடுனா நீ எப்படி எடுத்து கொடுப்ப? இல்ல அவன் ஒரு மெடிசன் கேட்கிறான், அந்த மெடிசன் இதுதான்ங்கிறது உனக்கு எப்படி தெரியும்? இல்ல அவன் இங்க ஒரு இங்க வெளிநாட்டுக்காரர்கள் சின்ன பொருள் வாங்கணும்னாலும் அதுக்கு 1008 விளக்கங்கள் கேட்பாங்க, அந்த 1008 விளக்கங்கள் உனக்கு சொல்ல தெரியுமா? எப்படியெல்லாம் நீ தவறா யோசிக்கிற, எப்படியெல்லாம் நீ தவறா நினைக்கிற. இதுக்கு தான் நான் ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சேன், முறையான வழிகள்ல முயற்சி பண்ணு, இல்லைன்னா முயற்சி பண்ணாத, முடிஞ்சு போச்சு. நீ எவங்கிட்டாவது காசை கொடுத்துட்டு ரோட்ல இருந்தா ஒருபே உனக்கு வரமாட்டான், எந்த அரசியல்வாதிகளும் வரமாட்டார்கள், எந்த அரசாங்கமும் வராது, உனக்கு யாருமே வந்து முன்னாடி நிக்க மாட்டாங்க, நீ மட்டும்தான் நிக்கணும். என்கிட்ட வந்து நீ சொல்ற, என்கிட்ட சொல்லும் பொழுது என்னால என்னைய செய்ய முடியும், என்னால என்னைய செய்ய முடியும், என்னால ஒண்ணும் செய்ய முடியாது. என்ன செய்ய முடியும் என்னால? நான் மிஞ்சி மிஞ்சி போனா இதே இது நான் ஊர்ல இருந்தேன்னா பிரஸ் மீட்டை கூப்பிட்டு என்னால பேச முடியும். இல்ல இதற்கான என்னுடைய இருக்கக்கூடிய என்னுடைய ஃப்ளூயன்ஸ்ல இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளையோ இல்ல இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்களை கூப்பிட்டு பேச முடியும். ஆனால் இதற்கான முடிவு யார் எடுக்கணும்? அரசாங்கம் எடுக்கணும். ஏன் அரசாங்கம் எடுக்க மாட்டேங்குது? சோபியாங்கிற ஒண்ணுக்கு லைவ் போட்டுக்கிட்டு இருக்கிறானுங்க, தற்போது இப்போது நடந்து போய்கிட்டு இருக்கு, உட்கார்ந்துகிட்டு இருக்குது, நின்றுகிட்டு இருக்குதுன்னு போட்டுக்கிட்டு இருக்கிறானுங்க. இதுக்கெல்லாம் ஏன் ஊடகங்கள் முன் வர்றது இல்ல? ஏங்கய்யா ஊடகங்கள் முன்னர் நீங்க ஏயா இது வரைக்கும் இதுக்கா விவாத மேடை அமைக்கிறது இல்ல? இல்ல விவாத மேடை அமைங்க. எப்படி வெளிநாடுகளுக்கு இளைஞர்கள் ஏமாற்றப்படுறாங்க, எதனால ஏமாற்றப்படுறாங்க, என்னென்ன ஆவணங்கள் வேணும், இதெல்லாம் நீங்க விவாதம் பண்ணுங்க. ஏன் தமிழ்நாட்டுல யாருக்கும் புத்தி இல்ல? அதான் உண்மை. நீங்க இன்னைக்கு டிவி ஸ்டேஷன்ல இருக்கிற யாருக்கும் புத்தி கிடையாது. சும்மா எங்க படிச்சுட்டு ஊருக்குள்ள நியூஸ் பேப்பர் தினத்தஞ்சி தினமலர்னு படிச்சுட்டு உட்காந்துக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு நீங்க எல்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இதுதான் அவங்களுடைய நிலைமை. உலக நாடுகளை சுத்தி பார்த்துட்டு நீ எல்லாம் டிவியில உட்காந்து பேசணும், டிவியில உட்காந்து நீ பேசணும், அப்பதான் உனக்கு தெரியும். நீ அங்க இருக்கக்கூடிய கலைஞருடைய பேக்ரவுண்ட் தெரிஞ்சுக்கிட்டு, இந்த பக்கம் அம்மாவுடைய ஜெயலலிதாவுடைய பேக்ரவுண்ட் தெரிஞ்சுக்கிட்டு நீ உட்காந்துக்கிட்டு இதையே இதை இந்த பேக்ரவுண்ட வச்சே பேசிக்கிட்டு நீ பொழப்பு நடத்திக்கிட்டு இன்னைக்கு மக்களை ஏமாத்திட்டு இருக்கீங்க. இதுதான் உண்மை. இங்கு பொது நடுநிலையாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு அறிவு, ஒரு பொது அறிவு இருக்குதா? கூப்பிடுறவங்களே தான் கூப்பிடுவாங்க விவாதம் எடுக்க. வரவனே தான் வருவான், வேற எவனுமே வரமாட்டான். ஏன்னா ஏற்கனவே பேசி செட்டிங் பண்ணி வைக்கிறது தான். இதுதான் இன்னைக்கு நடக்குது. இன்னைக்கு நடைமுறைகளுக்கு என்ன தேவை? ஒவ்வொரு எவ்வளவோ துறைகள் இருக்கு, எவ்வளவோ தொழில் இருக்கு, எவ்வளவோ படிப்பு இருக்கு. இது எல்லாத்தையும் நாம என்ன செய்யணும்? இதுல எல்லாத்தையும் இளைஞர்கள் வரும்பொழுது என்ன செய்யணும்? அந்த இளைஞர்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கு, அந்த இளைஞர்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், இதெல்லாம் பத்தி கணக்கு இல்லாம இவன் அவனையும் இவனையும் பத்தி பத்தி பேசி இரவோடு இரவாக நீ சுடுகாடு வைக்கிறதுக்கு இவ்வளவு இந்த அரசாங்கம் முயற்சிக்கும் பொழுது இன்னைக்கு எத்தனை கோடி 4 கோடி இளைஞர்கள் இன்னைக்கு படித்து முடித்து விட்டு எத்தனை வேலைகளை ஏமாற்றப்பட்டு இன்னைக்கு உள்ளூர்கள்ல வேலைக்கு கொடுக்குறான். 20 லட்சம் 10 லட்சம் இந்த வேலைக்குன்னு கொடுக்குறான், அதையும் வாங்கிட்டு ஏமாத்திடுறான். அரசாங்க வேலைன்னு சொல்லி அதையும் ஏமாத்துறான், ஆட்சியர் வேலைக்கு ஏமாத்துறான், எல்லா வேலைக்கும் உள்ளூர்கள்ல ஏமாத்துறான். ஆனா அதையும் கேட்க முடியாது. ஏன் வாங்குறவனே தான் வாங்க. இன்னைக்கு அதே ஒரு ஒரு அரசியல் கட்சிகள் இருக்கக்கூடியவர்கள் ஒட்டுமொத்த காசையும் வாங்கி இந்த சமூகத்தை ஏமாத்துது. அதையும் கேட்கறதுக்கு இந்த சமூகத்துல ஆள் இல்ல, யாரையும் தடுக்கிறதுக்கு ஆள் இல்ல. இன்னைக்கு ஐயா வாங்க உங்க காவல்துறையில உங்களுக்கு ஒரு வேலை வாங்கி தரும் சொல்லி அதுலயும் ஏமாத்துறாங்க. எல்லாத்திலையும் இங்க ஏமாற்றம் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனா இதை நாம இந்த சமுதாயத்தினுடைய முகத்திரையை கிழித்து இதை வெளியில கொண்டு வர முடியல.
கொண்டு வருவதற்கு என்ன வேணும்? திறமை வேணும். திறமைக்கு என்ன வேணும்? நீ முதலில் பல நாடுகளுக்கு பல நாடுகளுக்காக வேலையாவது பார்த்திருக்கணும். ஏதாவது நீ ஒரு வெளிநாடுகளில் போய் வேலையாவது பார்த்திருக்கணும். பார்த்திருந்தா நிச்சயமா உன்னால எல்லாத்தையும் உணர முடியும். ஆனா இன்னைக்கு நாங்கள்லாம் இன்னைக்கு இந்த நிலைகள்லாம் இல்லை. இந்த நிலைகள்ல இருக்கக்கூடியவர்கள் இந்த சமுதாயத்துல இல்லை. அதனாலதான் இன்னைக்கு ஒட்டுமொத்தமா ஏமாற்றப்படுது. இன்னைக்கு ஒவ்வொரு இளைஞனும் இன்னைக்கு வெளிநாடுகளுக்கு செல்கின்றோம் அப்படின்னு அந்த கனவுகள்லாம் இன்னைக்கு நினைவா போய் இன்னைக்கு அவன் பூரா சுடுகாட்டுல போய் படுக்கக்கூடிய நிலைமைகள்லாம் இருக்கிறான். இவன் வெளிநாடுகளுக்கு என்றைக்கு முயற்சித்து தோல்வியுற்ற ஒவ்வொரு இளைஞனும் ஐயா ஆயிரம் 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 லட்சக்கணக்கான அப்துல் கலாமிற்கு சமமானவர்கள். அவன் ஒவ்வொருத்தவனும் எவ்வளவு எண்ணங்களை நான் இன்னைக்கு வெளிநாடுகள்ல உழைத்து என்னுடைய குடும்பத்தினுடைய வாழ்வாதாரத்தை நான் காப்பாற்றணும், இந்த சமுதாயத்திற்கு ஏதாவது செய்யணும்னு எத்தனை இளைஞர்கள் இன்னைக்கு வெளிநாடுகளுக்கு போகணும்னு நினைக்கிறான். ஆனா அவனெல்லாம் இன்னைக்கு சுடுகாட்டுக்கு போகக்கூடிய நிலைமைகளில் பின்தள்ளப்படுகின்றார்கள். இந்த நிலைகளை கேட்பதற்கு யாருமே இல்லை. இந்த சமூகத்துல எவ்வளவோ பேசிட்டோம், இந்த சமூகத்துல இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு நம்ம எவ்வளவோ நான் ஒரே ஆளு தனிப்பட்ட முறைகள்ல என்னுடைய சொந்த முயற்சிகளை எவ்வளவோ பேசிட்டேன், யாருமே செவிசாய்க்கல. அப்புறம் என்ன நீங்க வந்து இந்த நாட்டுல நாடு வந்து எப்படி உருப்படும்? தவறுகள் செய்கின்றவர்கள் எப்படி ஐயா தண்டனை அனுபவிப்பாங்க? சராசரியா இங்கிட்டு ஒரு திருச்சி துறையூர்ல ஒரு 40-50 கோடி ஒருத்தர் ஏமாத்திக்கிட்டு இருக்கிறான், 1.5 வருஷமா வாங்கி இளைஞர்களை ஏமாத்துறான். இந்த பக்கம் காரைக்குடியில ஒரு கோடியை வாங்கிட்டு ஒருத்தர் ஏமாத்திட்டு இருக்கிறான். இன்னைக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் ₹20 கோடி ஏமாற்றப்பட்டிருக்கோம். இன்னமும் தினந்தோறும் ஒரு நாளைக்கு சராசரியாக 30 லட்சத்திலிருந்து 50 லட்சம் இளைஞர்கள் ஏமாறுறாங்க. அதே மாதிரி 30 லட்சம் ரூபாயிலிருந்து 50 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒரு நாளைக்கு சராசரியாக இன்னைக்கு தமிழகத்துல ஏமாற்றப்படுகின்றது. இதை எவராலும் கேட்க முடியல. ஒரு சாதாரணமா ஒரு 2-வீலர் லைசன்ஸ் இல்ல, ஒரு ஆட்டோ ஓட்டுறதுக்கு லைசன்ஸ் இல்ல, இன்னைக்கு எதுக்குமே லைசன்ஸ் இல்லாம சும்மா நடந்து போனா கூட நீங்க இவ்வளவு பிரச்சனைகள் இன்னைக்கு கொடுக்கின்ற இந்த அரசாங்கங்கள். ஆனா இன்னைக்கு எதுவுமே இல்லாம 10 எந்த லைசன்ஸ் இல்லாம கோடிக்கணக்கில் வாங்கி கொள்ளை எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை கேட்பதற்கு யாருமே முன்வருவதில்லை. காவல்துறைக்கு அருகே திருச்சி பாரிஸ்ல காவல்துறைக்கு அருகே இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்திலேயே ஒருத்தன் ஒரு ஏஜென்சி வச்சு கனடாவுக்கு வரேன்னு சொல்லி இன்னைக்கு விசா அடிச்சு கொடுத்து ஏமாத்திட்டு இருக்கிறான். போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு தான் மேல போகணுமா? அந்த அளவுக்கு சூழ்நிலைகள் வந்து இன்னைக்கு இருக்கு. தயவு செஞ்சு இளைஞர்கள், நீங்க என்கிட்ட முறையிடுறதுங்கிறது என்னால யாதங்கத்தை தான் தெரியப்படுத்த முடியும். விழிப்புணர்வுகள் ஏற்படுத்துவதற்கு என்னால போராட முடியும். என்னால நான் ஒரு நடுநிலையான ஒரு சாதாரண ஒரு சாமானியன், என்னால எதுவுமே செய்ய முடியல. இதை கேட்கும் பொழுது எனக்கு ரத்தம் கொதிக்குது. ஆனால் இருப்பினும் தயவு செஞ்சு பல முறைகள் சொல்லியிருக்கிறேன், 100 தடவை வீடியோஸ் பாருங்க. எவ்வளவோ விஷயங்கள் சொல்லியிருக்கிறோம். இந்த மாதிரி எங்கே ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்க மாதிரி போங்க, பெல் அழுத்துங்க, அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் எனக்கு முக்கியமும் இல்லை. எனக்கு நீங்க பெல் அழுத்துறதுனால ஒன்றும் ஆக போறதில்லை. எனக்கு இந்த சேனல் நான் வச்சு இது வரைக்கும் வைத்து கொண்டு நடத்தி கொண்டிருக்கிற நோக்கம் இந்த விழிப்புணர்வுகளை இதை கொண்டு செல்லணும் அப்படிங்கிறதுக்கு தான். மாசாச்சுன்னா நான் தான் மெம்பர்ஷிப்புக்கு யூடியூப் காசு கட்டிட்டு இருக்கிறேன். எனக்கு யூடியூப் இது வரைக்கும் காசு கொடுக்கல. அது கொடுத்தாலும் சரி கொடுக்காம போனாலும் சரி எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. என்னுடைய ஒரு நோக்கம் இந்த யூடியூப் மூலமாக இளைய தலைமுறை நிறைய வந்து விழிப்படையணும் அப்படிங்கிறது தான். வெளிநாடுகளுக்கு போகலைனாலும் பரவாயில்ல, தயவு செய்து யாருக்கிட்டையும் பணத்தையும் பாஸ்போர்ட்டையும் கொடுக்காதீங்க. இதை நான் பல முறைகள் எச்சரிச்சிருக்கிறேன். உங்களை பணம் ஒருத்தன் கேட்கறான் பாஸ்போர்ட்டையும் பணத்தையும் கொடுனா அவன் 1-ஆம் நம்பர் அயோக்கியன். ஐயா நீ வெளிநாடு போறதுக்கு பாஸ்போர்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ வெறும் பாஸ்போர்ட் ஜெராக்ஸ் கொடுத்தேனா போதும், எதுவுமே தேவையில்லை. உன்னுடைய டாக்குமெண்ட்ஸோ இல்ல படிச்சதோ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸோ நீங்க மெயில் பண்ணீங்கன்னா போதும், வேற எதுவுமே தேவையில்லை. எதுக்கு நீங்க பணம் கொடுக்குறீங்க, பாஸ்போர்ட்டையும் கையில கொடுக்குறீங்க, உங்களுக்கு அப்ரூவல் காப்பி எதுவுமே இல்லாம நீங்க ஏன் பணம் கட்டுறீங்க? இல்ல ஒரு டோக்கன் அட்வான்ஸோ இல்ல ஒரு நீங்க தான் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஐடென்டிபிகேஷனுக்காக ஏதோ ஒரு தொகையை கொடுத்து ஒரு ஐடென்டிபிகேஷன் பண்ணும்பொழுது அவங்க ப்ராசஸ் பண்றாங்க, அவ்வளவுதான். ப்ராசஸ் பண்ணி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்ககிட்ட வந்து எனக்கு இது அப்ரூவல் ஆயிடுச்சு, இது காசு கட்டினா நீங்க கட்ட போறீங்க. இது இல்லாம 5.5 லட்சம் ரூபாய் வாங்கிக்கிட்டு தாய்லாந்துல கொண்டு போய் ஒரு இளைஞன் இறக்கி விட்டு 4 மாசம் அங்க ஜெயில இருந்து அதுக்கப்புறம் வீட்டுல வந்து மெக்கானிக் ஷெட்ல போய் எல்லாரும் வேலைக்கு போகணுமா? படித்த இளைஞர்கள்லாம் இன்னைக்கு பாலா போய்கிட்டு இருக்கீங்க. இன்றைய இளைஞர்களை காப்பாற்றுவது நம்மளுடைய கடமை. அதனாலதான் என்னை பொறுத்த வரைக்கும் உங்க வயசுகள்ல நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், நான் யாருக்கிட்டையும் பாஸ்போர்ட்டையும் கொடுத்தது இல்ல, பணத்தையும் கொடுத்தது இல்ல. இது வரைக்கும் 30-60 நாடுகள் சுத்தி இருக்கிறேன், 100 ஐலாண்டுக்கு மேல போயிருக்கிறேன்னு.
நான் உங்ககிட்ட எல்லாமே சொல்லியிருக்கிறேன், இந்த பக்கம் நார்வேல இருந்து இந்த பக்கம் அமேசான் காடு பிரேசில் வரைக்கும் போயிருக்கேன், இது வரைக்கும் நான் எதையுமே செலவு பண்ணது இல்லைன்னு 100,000 தடவை சொல்லியிருக்கேன். ஆனா உங்களுக்கு அதை பற்றிலாம் எந்த விதமான அக்கறையும் இல்லை, நல்ல நேர்மையான நேர்மையா செல்வதற்கு முயற்சிங்க, இல்லைன்னா பரவாயில்ல தயவு செஞ்சு வீட்டுல இருங்க. நம்ம குடும்பம்லாம் ஒரு தடவை அடிச்சோம்னா அடிஞ்சு விழுந்துச்சுன்னா திருப்பி எழுந்திருக்க முடியாது. தயவு செஞ்சு என்னால கத்தத்தான் முடியும், என்னால பேச மட்டும்தான் முடியும், என்னால வேற எதையும் செய்ய முடியாது. விழிப்புணர்வுகள் தவிர என்னால எதையும் செய்ய முடியாது. இந்த அரசாங்கங்கள் நமக்கு ஆதரவுகள் தெரிவிக்கணும், அப்படி இல்லைன்னா இந்த ஊடகங்கள் நமக்கு ஆதரவு தெரிவிச்சா மட்டும்தான் நம்மளால எதையுமே செய்ய முடியும். அப்படி இல்லைன்னா நம்மளால எதையுமே செய்ய முடியாது. என்னால எதுவுமே செய்ய முடியல, அதுதான் உண்மை. என்னால அதனாலதான் இந்த ஒரு சேனலை திறந்து இது வரைக்கும் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு வெளிநாட்டுக்கு போகணும்னு கனடா மட்டும் கிடையாது, எந்த நாட்டுக்கு போறதாக இருந்தாலும் பாஸ்போர்ட்டையும் பணத்தையும் எவங்கிட்டும் கையில கொடுக்காதீங்க. இங்க இருக்கிறவன் பூரா திருடன், வெளிநாட்டுக்கு ஏத்திரம் இறக்குறேன்னு சொல்றவன் பூரா ஒன்னா நம்பர் அயோக்கியன். அவனை வந்து இவனுங்களை எல்லாம் முதலில் இவனுங்க தான் இந்த நாட்டிற்கு தீவிரவாதத்தை ஏற்படுத்துவது இவனுங்க தான். ஒவ்வொரு இளைஞனுடைய எதிர்காலத்தையும் உருக்குலைத்து அந்த இளைஞர்களுடைய கனவை கலைத்து இவனுங்க நல்லா வாழ்ந்துட்டு இருக்கானுங்க. இவனுங்க 4-5 பெண்களை வைத்து கொண்டு இவனுங்க உல்லாசமாக இன்னைக்கு நான் ஒரு நீங்க கொண்டு போய் கோடி கோடியா கொடுக்கும் பொழுது அப்பார்ட்மெண்ட் வச்சிருக்கிறான். அதுக்கப்புறம் கோடியெல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அவனை தெருக்கொடியிலோட பார்க்க முடியல. இந்த நிலைகள் மாற வேண்டும். தலைய முறையே தமிழா விழித்துக்கொள். தயவு செய்து நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும், நன்றாக வாழ வேண்டும். காசு போன வாழ்க்கையில முக்கியம் இல்ல, நம்ம இரவு படுத்தோம்னா நிம்மதியா தூங்கணும், அதற்கு முயற்சிங்க. தயவு செஞ்சு படித்த படிப்பிற்கு முதல்ல நல்ல இடங்கள்ல படித்து முடித்தவுடன் வேலைக்கு போங்க. வேலைக்கு போய் 2-3 ஆண்டுகள் நன்றாக உழைத்து நம்மளுடைய திறனையும் ஆற்றலையும் பேச்சு திறனையும் நம்ம என்ன மொழிகளுக்கு எந்த நாடுகளுக்கு போகணுமோ அந்த மொழிகளை ஆங்கில மொழிகளை நீங்க வந்து உயர்த்துங்க. இதெல்லாம் நீங்க செய்து விட்டு பிறகுதான் வெளிநாடு முயற்சிக்கணும். தயவு செய்து மற்ற எந்த விதமான ஆங்கிலம் இல்லாமல் உங்களுக்கு வெளிநாடுகள் கை கொடுப்பது சவாலானது. தயவு செஞ்சு நீங்க முயற்சிக்க வேண்டும், நன்றாக முயற்சிக்க வேண்டும். தயவு செய்து ஏமாறுவதை தடுக்க வேண்டும். இதுவே என்னுடைய இன்றைய என்றென்றுமே உங்களுக்கு நான் வழங்கி கொண்டிருக்கின்ற ஒரு சிறிய கருத்து தான் இது. தயவு செய்து இதை அனைவரும் நீங்கள் பின்தொடர வேண்டும். நன்றி, வணக்கம். நெருப்பு தமிழ்.